ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் வேறு லெவலில் ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்டர்ஸுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ரஜினி சாருக்கு மார்க்கெட் போயிடுச்சு, அவர் படங்களை வாங்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு பதிலடி இப்போ ரோஹிணி சினிமாஸ் அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெக்கேட்டில் அவங்களோட தேட்டரில் அதிகமான வசூலை கொடுத்தது 2.0 தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. டாப் 10 லிஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய 3 படங்கள் இருக்கு. அதுல குறிப்பா பேட்டை படம் இருக்கு. இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே அந்த படங்கள் பேட்டை 2.0 ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா அந்த டாப் 10 லிஸ்ட்ல இருக்கு. இதுதான் ஹேட்டர்ஸுக்கு அவங்க கொடுத்த ஒரு பதிலடி நான் சொல்லுவேன். சோ ஓப்பனிங், அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கான டிக்கெட்ஸ் ஓப்பனிங்க பத்தி அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணல, சீக்கிரமாவே இதுக்கான அப்டேட்டை நாளைக்கே தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ராமத்துரம் சினிமாஸ் பாத்தீங்கன்னா அவங்களும் இதே தான் சொல்லிருக்காங்க, நாளைக்கு அப்டேட் கிடைச்சிடும், நாளைக்கு நாங்க சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது கேரளால பாத்தீங்கன்னா அபிஷியலா இப்ப அங்க இருக்கிற எல்லா தியேட்டர்லயும் ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்க்கான புக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தை அங்க வாங்கி இருக்கக்கூடிய கிரகலட்சுமி பிலிம்ஸ் அவங்க அதிகாரப்பூர்வமா ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை ரஜினி சாருடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கான போட்டோஸ் இப்ப அதிகாரப்பூர்வமா வெளியாயிருக்கு. சோ அடுத்தது ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா 1-2 தியேட்டர் ஓபன் பண்ணிட்டாங்க. அதுல குறிப்பா தேவி சினிமாஸ் அவங்களோட தியேட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு 2 மணி நேரத்துல. ஃபைனலா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சேலம் ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர் ஓபன் பண்ணிட்டாங்க. பச்சையம்மன் சினிமாஸ், கேஎஸ் தியேட்டர், கஸ்தூரி சினிமாஸ் இவங்க எல்லாருமே டிக்கெட்ஸ் புக்கிங்க அதிகாரப்பூர்வமா ஓபன் பண்ணிட்டாங்க, ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டே இருக்கு. பெங்களூர்ல லிஸ்டே வெளியிட்டு இருக்காங்க எந்தெந்த தியேட்டர்ல வந்து டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ண போறோம் சேட்டர்ல இருந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க. அன்னைக்கு மக நீங்க நைட்ல இருந்து பெங்களூர்ல ஃபுல் ஃபிளேஜ் அந்த தியேட்டர் புக்கிங்ஸ் ஓபன் ஆயிடும். மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சினிமாஸ் அங்க இருக்கக்கூடிய அமிர்தம் சினிமாஸ் அவங்க நாங்க தர்பாருக்காக புக்கிங் ஓபன் பண்ணிட்டோம், புக் மை ஷோல போய் நீங்க புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை மணிக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. விடிகாலையில 1:30 ஷோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல திரையரங்களை பாத்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டிருக்காங்க. சோ அநேகமாக காலையில 1:30 ஷோஸ் இருந்தாக்கா வேற லெவல்ல இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து கார்பரேஷன்ல முறைப்படி பாத்தீங்கன்னா வந்து அவங்க கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும், அதற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. சப்போஸ் அந்த 1:30 ஷோ கிடைக்கலனாக்கா 4:30 ஷோல இருந்து கன்ஃபார்மா போடப்படும் தமிழ்நாடு முழுக்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. சோ எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, படம் வேற லெவல்ல பட்டை கிளப்புன்னு இருக்கு, எதிர்பார்ப்பு அதிகரிச்சுன்னுதான் இருக்கு. இதுதான் முறையான தரமான சம்பவம். ஹேட்டர்ஸுக்கு யாருமே வந்து பணம் வாங்கல, பணம் ஓடாது, படத்துக்கு வந்து டிக்கெட்டே புக்கிங் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு சரியான ஒரு பதிலடி. கர்நாடகா, கேரளா, ஹைதராபாத், அதாவது ஆந்திரா, தமிழ்நாடு 4 இடத்துலயுமே புக்கிங்ஸ் ஓபன் பண்ண இடத்துல பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஓவர்சீஸ்ல அயர்லாண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா படத்தோடைய அந்த பிரீமியர் ஷோ காட்சிகள் போட போறாங்க. தமிழ் சினிமா வரலாற்றிலே முதல் முறையா பிரீமியர் காட்சிகள் அயர்லாண்ட்ல போட போறாங்க தர்பார் படத்துக்கு. அமெரிக்கால சொல்லவே தேவை, மகேஷ் பாபு படத்துக்கு 100 லொகேஷன்ல ஓபன் ஆகி அங்க $1 மில்லியன் இது வரைக்கும் பெற்றிருக்கு. அல்லுவர்ஜன் படத்துக்கு 50 லொகேஷன்ஸ்ல ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3.25 மில்லியன் இது வரைக்கும் வசூல இருக்கு. ஆனா ரஜினி சாரோட படங்கள் பாத்தீங்கன்னா வெறும் 30 லொகேஷன்ல தான் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா ஓபன் பண்றாங்க புக்கிங்ஸுக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் தொட்டு எடுத்துதான் சொல்லணும். அப்பனா பாத்துங்க, கிட்டத்தட்ட மகேஷ் பாபு படம் அல்லு அர்ஜுன் படோட ஒரு 2x ஒரு மிகப்பெரிய அங்க வசூல் சாதனை படைக்க போது எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத கீழே காமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.